ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ராஜு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நூறு நாளைக்கு அப்புறம் நான் வந்து குளிச்சிக்கப்புறம் எப்படி குளிக்கிறது மெயின்டைன் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு தீபாவளி பர்ச்சேஸு ட்ரெஸ் பர்ச்சேஸ் அந்த மாதிரி பண்ணணும்னா ஆரோ ஸ்டோருங்கிற ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணி வச்சுருக்கோங்க அதில் நிறைய கலெக்ஷன் மென்ஸ் வேறு லேடிஸ் வேறு எல்லா கலெக்ஷனுமே இருக்குது உங்களுக்கு தேவையான கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கூட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஆரோ ஸ்டோரோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ தான் நான் உங்கள் கிட்டே ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஹே ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி நூறு நாளைக்கு மேலே ஆச்சு இதுதான் நம்மளோட நூறு நாளைக்கு மேலே உள்ள ரிசல்ட்டு நல்ல ஹேர்லைன்லாம் பாருங்கள் நேச்சுரலாக இருக்கும் இன்னும் ரிசல்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது கம்ப்ளீட் ரிசல்ட் வரல வந்துக்கிட்டே தான் இருக்குது சைட்லாம் பாருங்கள் சைடில் அவ்வளோதான் ரிசல்ட் இதுக்கு மேலே வராது ஃபுல் ரிசல்ட்டு சைடில் வந்துருச்சு ரெண்டு சைடும் நல்லா பாருங்கள் நேச்சுரலாக இருக்கும் நான் ஏன் ஸ்லோவாக ஊற்றுறேன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு வீடியோவில் க்ளியராக தெரிகிறதுக்காக தான் ஸ்லோவாக ஊற்றுனேன் இந்த ஃபஸ்ட்டு ஹெட் வாஷ் பண்ணுற மாதிரி ஸ்லோவாக என்ன ஃபுல்லாக ஊற்றணும்னு நினைக்காதீங்க வீடியோவில் தெரிகிறதுக்காக நான் ஸ்லோவாக ஊற்றுறேன் நம்ம நார்மலாக எப்போதும் போல் குளிச்சிக்கலாம் பாருங்கள் தண்ணி பட்டால் நம்ம என்னோடய தலை இப்படி தான் இருக்கும் என்னை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒன்னையும் நல தண்ணியில் நழச்சிக்காமீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க பாருங்க பக்கத்து வீளோ காமிக்கிறேன் நல்ல கம்பி மாதிரி இருக்குது ஹேரு எனக்கு அந்த ஃபீலிங் தெரியுது ஏதோ நல்ல ஒரு கம்பி மாதிரி ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது பிளான்டேஷன் பண்ண ஹேரு அப்புறம் பட்டால் எல்லாேருக்குமே ஹேர் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி தண்ணி பட்டோன்னே பாருங்கள் அப்படி தான் தலை இருக்கும் ஹேர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏற்கனாலுமே அப்படி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தண்ணி பட்டுச்சுனா ஹேர் வந்து டென்சிட்டி இல்லாத மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது நம்ம ட்ரை ஆனாதான் தான் காஞ்சாதான் அப்படி ஹேர் வந்து தனித்தனியாக இருக்கும் ஏன்னா அந்த தண்ணி படுறதுனால ஒன்றோடய ஒன்று ஒட்டி சேர்ந்து ஒரு இடத்துல அப்படி கொத்தா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நிற்கும் அதனால் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் பிளான்டேஷன் பண்ணக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா எத்தனை நாளைக்கு ஒருக்க தலைக்கு குளிக்கலாம் அப்படிங்கிறேங்க அப்படிலாம் ரூல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் ஹேர் ட்ரான்ஸ்லாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க கரெக்டாக முப்பது நாள் வரைக்கும் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹெட் வாஷ் செகண்ட் ஹெட் வாஷ் தேர்ட் ஹெட் வாஷ் அது வரைக்கும் தான் சம் இது இருக்குது எப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எப்படி ஹெட் வாஷ் பண்ணுறதுன்னு அதில் சொல்லியிருப்பேன் ஹேட்ரான்ஸ்லான்ட் பண்ணக்கப்புறம் முப்பது நாளைக்கு அப்புறம் நீங்கள் எப்படினாலும் குளிக்கலாம் இதுக்கு முன்னாடி பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேர் ரெண்டு நாளைக்கு ஒரு குளிப்பீங்க தலைக்கு சில பேர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு குளிப்பீங்க சில பேர் டெய்லி தலைக்கு குளிப்பீங்க ஸோ நீங்கள் அப்படி குளிக்கலாம் அதை பற்றினது ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை ஷாம்பு மட்டும் வாரத்துக்கு மூணு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் அப்படி யூஸ் பண்ணுங்கள் டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் நான் ரிட்டன்னாக எழுதியிருக்கிறேன் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் எது யூஸ் பண்ணால் ஹேர் பண்ண பண்ணக்கப்புறம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு க்ளியராக நான் ரிட்டனில் கொடுத்துருப்பேன் இப்போ ஷாம்பூ போட போகிறேன் ஷாம்பு போடும்போது நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க உள்ளங்காய் இருக்குது பாருங்கள் உள்ளங்காய் நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க உள்ளங்காயிட்டு லைஸாக சரிங்களா லைட்டாக தேய்ங்க ரொம்ப அழுத்தி தேக்காதிங்க ஹட்ராச்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷாம்பு எல்லாேருமே எப்படி தேச்சுருப்பீங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நானும் அதில் தான் ஸோ அப்போல்லாம் போட்டு ஷாம்பு போட்டு கையை வச்சு நல்லா தேய்ப்போம் ஸோ இப்போலாம் அப்படி பண்ணாதீங்க பிளான்டேஷன் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு ஹேர் வந்துருச்சு இனிமேல் மறுபடியும் பண்ணலான்னு பண்ணாதீங்க நம்ம அதை ஒரு செக்யூராகவே வச்சுக்கணும் சரிங்களா நைஸாக தேய்ங்க உள்ளங்கையை வச்சு நைஸாக தேய்ச்சிட்டு அப்படி மெல்லமாக மசாஜ் மாதிரி விரில கூட யூஸ் பண்ணாதீங்க அந்த உள்ளங்கையை நான் வச்சுருக்கிற பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த உள்ளங்கையை வச்சு எப்படி தேய்க்கிறேன்னு அது மாதிரி வச்சு நைஸாக தேய்ங்க அப்புறம் இந்த சைடில் அந்த டெம்போரல் ஏரியாலாம் நான் தேய்க்கிறேன் பிளான்டேஷன் பண்ண பிளேஸு நான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப ஸ்பீட் மோட் போட்டிருக்கேன் அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தெரியும் நீங்கள் அப்படி நான் ஃபாஸ்ட்டாக பண்ணல வீடியோ வந்து ஸ்பீட் மோடில் இருக்குது அதனால் அப்படி தெரியுது நீங்கள் ஸ்லோவாகவே தேயுங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலான்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்க நான் எழுதி இருப்பேன் எப்படி யூஸ் பண்ணலாம் என்ன ஷாம்புன்னு அதுதான் அப்படி ஷாம்பூ போட்டாச்சு தண்ணியும் ஊற்றிடுறோம் அப்படி நீங்கள் எப்போவுமே சர்வசாதாரணமாக நார்மலாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி குளிக்கலாம் தேய்கி மட்டும் கொஞ்சம் உஷாராக பழைய மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி தேய்ப்பிங்க ரஃப்ஃபாக தேய்ப்பிங்க அது மாதிரி தேய்க்காதீங்க ஷாம்பு போட்டு ஸ்லோவாக நீங்கள் ரஃப் பண்ணுங்கள் பாருங்கள் க்ளோஸ்அப்பில் நம்ம ஹேர் லைன் பாருங்கள் எவ்வளோ லைனாக அழகாக இருக்குது நேச்சுரலாக தெரியுது பாருங்கள் லைட்டு கீழே தான் நிற்கிறேன் லைட்டு கீழே தான் நம்ம நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம குளிச்சுட்டு தலையை தோற்றலாம் அப்படிங்கிறத பற்றி போடுறேன் இதோட கண்டினியூ அப்படி நான் போடுறேன் தேங்க்யூ